அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயில்ல 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா May 26, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:25 மேல ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு நமக்கு வந்ததுனால நமக்கு இப்போ ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நமக்கு கேண்டில் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 8611 அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் வந்து வந்திருக்கு. மேலே இருக்க லைன்ஸ்லாம் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன். நமக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டே வந்து இந்த 8600 ரேஞ்சை தான் வந்து ரவுண்ட் பண்ணி நமக்கு மார்க்கெட் ரன் ஆகிட்டே இருக்குது. நமக்கு தெரிஞ்சது தான் இந்த 1 வீக்காகவே வந்து மார்க்கெட் க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீக்கில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ நமக்கு வந்து எவ்ரிடே சொல்கிற ஒரு விஷயந்தான், ஸோ மார்னிங் மார்க்கெட் நம்ம ரொம்ப அவாய்ட் பண்ணிடுவோம், ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் ட்ரேட் பண்ணுறோம். அதில் 12 PM அப்புறம் நமக்கு ஜெனரேட் ஆயிருக்க ஒரு ஃபஸ்ட்டு கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பை கால் தான் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பைக்கான்றனால க்ரீன் கலர் கேண்டில், ஸோ அதே இப்போ செல் காலாக இருந்துச்சுன்னா ரெட் கலர். ஸோ ப்ரீவியஸ் கேன் நமக்கு வந்து செல் கால் தான், அதானால் பிஃபோர் 12 PM வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு. ஆஃப்டர் 12 பார்க்குறப்ப நமக்கு ஃபஸ்ட்டு ஜெனரேட் ஆயிருக்க ஃபஸ்ட்டு காலே இந்த பைக்கால் தான். ஸோ பைக்கால் 8611 மேலே இருக்க ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லைன் அதான் ஃபஸ்ட் டார்கெட். ஸோ 8632 இருக்குது, ஒரு 21 point டிஃப்ரென்ஸ் இருக்குது. நமக்கான 22 point ரீச் அவுட் ஆச்சுன்னா தான் நமக்கு பிரேக் அவுட் வந்து கிடைக்கும். ஸோ 22 point எப்போ ரீச் அவுட் ஆகுது, மார்க்கெட் எப்படி மொமெண்டம் போகுது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கால் வர்றதுக்கு முன்னாடி இந்த சார்ட் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு பைக்கால் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் இந்த சார்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு லைவ்ல ஷோ பண்ணணும் அப்படின்றக்கண்டா இதை வந்து நாங்கள் காட்டுறோம். எவ்ரிடே வந்து நம்ம ரொம்ப மெயினாக க்ரூட் ஆயில் கமாடிட்டி ஃபோக்கஸ் பண்ணுறதும் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான். நம்ம டெய்லி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஸோ புதுசாக வரவங்களுக்காண்டி இதை இன்ஃபர்மேஷனாக சொல்கிறோம். இதில் நமக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான், நம்ம எப்படி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ அதே மாதிரியே டெய்லி நாங்களும் இந்த சார்ட்டை தான் பார்ப்போம். சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும். ஸோ உங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேடிங் வந்து உங்களுடைய புரோக்கர் அக்கௌண்ட்டில் பண்ணிக்க போகிறீங்க. அதுவும் பண்ண முடிஞ்சால் நீங்கள் மேனுவல் ட்ரேடிங் சூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி அதை வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40 minutes வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மார்க்கெட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:10 மேலே ஆகுது. ஸோ நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. 8635 ரேஞ்ச் வரைக்கும் ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு. இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட், அது பிரேக் அவுட், இந்த கேண்டலினுடைய மூவ்மெண்ட்டை வச்சு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். பை பண்ணலாங்கல க்ரீன் கலர் கேண்டில், செல் பண்ணலாம்னா ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும். என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், ஸ்டாப் லாஸ் ஒரு கம்ப்ளீட்டான டீடைல் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய வேலை ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை பார்ப்பீங்க, அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.